நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு, விடிய ஆட்சியின் மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கடல் அலை போல் மக்கள் திரண்டதால் ஸ்தம்பித்தது தமிழகம். இந்த தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். தலைப்பிற்கு பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு படத்தொகுப்பை பார்க்கலாம். அஇஅதிமுக ஆட்சியில் மக்கள் நலன் கருதி 8 ஆண்டுகளுக்கும் மேலாக மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அது மட்டுமல்ல, மின்வெட்டே இல்லாத மின்மிகை மாநிலமாக நாட்டிற்கே உதாரணமாக திகழ்ந்தது. ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அதன் இலவச இணைப்பாக மின்வெட்டும் வந்து சேர்ந்ததை தமிழக மக்கள் கவனிக்க தவறவில்லை. அது மட்டுமா, இதை வைத்து நிலக்கரிக்கு செயற்கை தட்டுப்பாடு உருவாக்கப்பட்டு அதன் இறக்குமதியில் சத்தமின்றி ஊழலை அரங்கேற்றியது கொள்ளைக்கார திமுக. திமுக ஆட்சிக்கு வந்த அடுத்த மாதமே கொரோனா காலத்தில் மின்கட்டண கணக்கெடுப்பு நடைபெறாத நிலையில் முந்தைய கட்டணத்தையே செலுத்தலாம் என கூறி ஏதோ சலுகை காட்டுவது போல் அறிவிப்பை வெளியிட்டு முந்தைய கூடுதல் பயன்பாட்டை அடுத்த மின்கட்டணத்துடன் மொத்தமாக கணக்கிட்டு ஒவ்வொருவரிடமும் 1000 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை மோசடியாக வசூலித்தது இந்த விடியா ஆட்சி. இந்நிலையில் மக்களின் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் அஇஅதிமுக இன்று தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. இதில் அத்தனை இடங்களிலும் மக்கள் அலை அலையாக திரண்டு வந்து பங்கேற்றனர். வெறும் 3% வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சிக்கு வந்த இந்த விடியா திமுக அரசு மீது மக்கள் வைத்திருக்கும் கடும் அதிருப்தியையும் அதிமுக மீது அவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் அமைந்திருக்கிறது. இதை தொலைக்காட்சி நேரலையில் கண்ட திமுக கூட்டம் அதிர்ச்சியில் உறைந்து போய் கிடப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எம்ஜிஆர் மாளிகை மீதான தாக்குதலுக்கு கள்ளத்தனமாக உதவிய அறிவாலயத்தின் இருண்ட காலம் நெருங்கி கொண்டிருப்பதாக ஊர்தோறும் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அஇஅதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமியின் தலைமையின் கீழ் மக்கள் வைத்திருக்கும் ஒற்றை நம்பிக்கைக்கு கழகத்தின் ஆர்ப்பாட்டத்திற்கு திரண்ட இந்த கூட்டமே ஒரு சாட்சி. ஆம், இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடல் அலை போல் மக்கள் திரண்டதால் தமிழகமே இன்று ஸ்தம்பித்து போனது. இது அதிமுக மீதான மக்களின் நம்பிக்கையா அல்லது திமுக மீதான அவர்களின் அதிருப்தியா? இதோ இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்திய அதிர்வுகளையும் தமிழகத்தில் அடுத்து ஏற்பட போகும் அரசியல் நகர்வுகளையும் துல்லியமாக கணித்து அதன் ஓட்டத்தில் அலசி ஆராய்கிறது இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சி. தலைப்பில் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைப்பதற்காக வந்திருக்கும் விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். முதலில் ஜிஜி சிவா, திமுக ஆதரவாளர், ஐயா வணக்கம். தொடர்ந்து கிருஷ்ணசாமி, அரசியல் விமர்சகர், ஐயா வணக்கம். தொடர்ந்து அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து திருமதி ராஜேஸ்வரி பிரியா, மேடம் வணக்கம். மூவரையும் வரவேற்கிறேன். முதலில் ஜிஜி சிவா சார், ஏதாவது அச்சமாக இருக்கா இப்போ திமுக அதிமுக எடுத்திருக்கும் போராட்டத்தினுடைய கூட்டம் கடல் அலை என்று அரசியல் கட்சி சாராதவர்கள்லாம் தலைப்பிட்டிருக்கிறாங்க, இது எங்களுடைய தலைப்பு இல்லைன்னு சொல்லும் அளவிற்கான வாதத்தை முன்வைக்கலாம். திமுகவிற்கு ஏதேனும் பயம் அச்சம் வந்திருக்கிறதா உங்கள் பார்வையில், இல்லை உங்களுடைய தரப்பு விளக்கம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்று நடந்த ஆர்ப்பாட்டத்தினாலோ அல்லது இதற்கு முன்பாக சமூக வலைத்தளம் ஏற்படுத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலோ ஒருபோதும் அவர்களுக்கு அச்சமோ பயமோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, கிடையாது. பொய் குற்றச்சாட்டுன்னு அண்டர்லைன் பண்ணுறீங்க, எதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு? இவர்கள் எதை வைத்தெல்லாம் சொல்லுகிறாரோ அத்தனையும் தான், ஒரு வரி விடாமல் இவர்கள் பேசிய அத்துணை. சொத்து வரி உயர்வு பொய் குற்றச்சாட்டு, விலைவாசி உயர்வு பொய் குற்றச்சாட்டு, மக்கள்கிட்ட பணப்புழக்கம் குறைவாக இருக்குன்றது பொய் குற்றச்சாட்டு அப்படின்றீங்களா? ஏற்கனவே சென்ற வாரத்தில் எடுத்திருக்கிற தலைப்பு மின்கட்டண உயர்வு போய் குற்றச்சாட்டு, தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறேன். அந்த மின்சார வாரியத்தில் மட்டும் 94.41% கிட்டத்தட்ட இழப்பை இவர்கள் சென்ற ஆட்சியில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது புள்ளி விவரம் ஏதோ எதிர்கட்சியில் பொய்யாக குற்றம் சாட்டக்கூடிய வகையில் அந்த மாதிரி பொய்யான புள்ளி விவரம் நான் சொல்லவில்லை, மக்கள் பார்க்கிறார்கள் அது நேரலையிலே. அப்போது ஒரு ஒரு துறை மீட்டரை பொறுத்துறதுல மத்திய அரசு ஒரு ஒரு குழு கொடுக்குது, நீங்கள் வந்து இந்த கம்பெனிகளில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான
விலை இல்லாமல் குறைவான விலையில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு ஒரு பரிந்துரையை பண்ணுது. ஆனால் அதை தமிழக அரசு ஏற்க மறுக்குது. இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த டெண்டரை கொடுக்குது. இது மத்திய அரசின் குற்றச்சாட்டாக இருக்குது. இல்லை இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்று ஆரம்பத்தில் ஏதோ ஒரு ஆதரவு கரம் நீட்டுவது போன்று மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருப்பது போன்ற ஒரு தோரணை இருக்கும். ஆனால் அதற்கு நாம் அடிப்பணிந்து விட்டால் மிகப்பெரிய துரோகச் செயலை தான் அந்த மக்களுக்கு செய்யும். நீங்கள் எந்த அவர்களை பாஜக ஆட்சி செய்திருக்கக்கூடிய மாநிலத்திலும் பாருங்கள், அல்லது ஆட்சி இல்லாத மாநிலத்திலும் பாருங்கள். மாநிலத்துக்கிட்ட நீங்கள் அவங்கள்ட்ட தானே போகிறீங்க, மத்திய அரசு. அப்போது அவர் ஜிஎஸ்டி, அப்போது மத்திய அரசு ஜிஎஸ்டிக்கு நம்மிடம் வருகிறது. அப்போது அந்த அரசு என்ன செய்யும்? பெட்ரோலை சேர்த்து சொல்லுது. ஆகவே மாநிலத்துக்கு தேவையான நிதியை அவர்கள் கொடுக்க வேண்டும். இந்த மாநிலத்தில் வரக்கூடிய வருவாயை எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த வருவாயை அங்கே கொடுக்கிறார்கள். இதில் எந்த விதமான தவறுதலோ அல்லது குற்றமோ இல்லை. நான் சொல்வது இந்த மின்சார கட்டணத்தை, அதே போல சொத்து வரி சொல்லியிருக்கிறீர்கள், இரண்டையுமே நீங்கள் ஏற்ற வேண்டும் என்று சொல்வது யார்? மத்திய அரசு. மறுக்கலாமே, நீங்கள் ஒன்றியோட சொல்ற ஏன் இணங்கி போறீங்க? தமிழக மக்களுக்காக நீங்கள் மறுக்கலாமே. மக்களுக்கான அரசு, திராவிட மாடல் அரசு. அதுதான் இவர்கள் ஆட்சி கட்டியில் வந்து 1.5 ஆண்டுகாலம் தொடர்ந்து இதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த துறை மிகப்பெரிய சரிவே சொன்னீங்க. ஒரு நிமிஷம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாஜகவை எப்படி எதிர்க்கிறோம் என்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்லைன் பண்ணி ஒரு கருத்தை சொன்னீங்க, உரக்க சொன்னீங்க. யார் சொன்னாங்க, எப்போ சொன்னாங்கன்ற கருத்து இப்போ எனக்கு ஞாபகம். ஆனால் நீங்கள் அந்த கருத்தை சொன்னீங்க, இப்போ நீங்கள் எதிர்க்கிறீங்களா? இந்திய அளவிலே பாஜகவையும் ஒன்றிய அரசையும் எதிர்த்து அந்த களத்தில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய முதல் மாநிலம், முதல் முதல்வர் இவர் தான். தமிழகம் எதற்கெல்லாம் எதிர்த்து போராட்டம் பட்டியல் எடுங்களா, அது ஒரு சின்ன பட்டியல் கொடுங்களேன். இதற்கு எந்த அத்துணை திட்டங்களை வைத்துக் கொள்ளலாமே? ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களை சொல்லுகிறீர்கள். மத்திய அரசை எதிர்ப்பதால் தமிழகத்திற்கு கிடைத்த பயன் என்ன? மத்திய அரசுலாம் தமிழுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? நீங்கள் பட்டியலுங்கள். இப்போ இந்த மின்கட்டண உயர்வு சொல்றீங்க இல்லைங்களா? இப்போ நீங்க இது ஏத்தாம இருக்கலாம். மத்திய அரசு இவர்கள் தான் திணிக்கிறார்கள். நிதி வரலன்னு கம்ப்ளைன்ட் பண்றீங்க எங்களுக்கு. ஆமா, எங்களுடைய ஜிஎஸ்டி பணத்தை எதை சொன்னாலும் பணம் இல்லைன்றீங்க. நாங்கள் எதற்காக புகார் கொடுக்கிறோம்? எங்களிடம் கை நீட்டி வசூல் செய்கிறீர்கள். ஒரு மன்னர் ஆட்சியில், ஆங்கிலேயர் ஆட்சியில் இல்லாத வரியெல்லாம் கூட இந்த ஜனநாயகத்தில் வரி. மத்திய அமைச்சர் ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு கேட்குறாரு. ஜிஎஸ்டியில் நீங்கள் பணம் உயர்த்தினதுக்கு நாடாளுமன்றத்தை முடக்கிற அளவுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஏன் சொல்லலன்னு சொல்லி அவர் கேள்வி கேட்குறாரு. இதுக்கு திமுக இன்னும் இது வரைக்கும் பதில் சொல்லலை. அதான் சொல்லுகிறேன், இங்கே பேசி ஒரு பயணம் இருக்காது என்று அவர் விருத்தி அதற்கான பதிலை சொல்லவே. நீங்க எதிர்ப்பு ஜிஎஸ்டி கவுன்சில பதிவு பண்ணிட்டு வஞ்சித்துக் கொண்டு மத்திய அரசு எதிர்ப்பு ஜிஎஸ்டி கவுன்சில பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க நாடாளுமன்றம் போலாமே, அதுல ஒண்ணும் தவறு இல்லையே. எதிர்ப்புகள் எங்கு செய்தாலும் எதிர்ப்புகள் தான். அங்கே நாடாளுமன்றம் என்பது மக்கள் அனைவரும் வேகத்தோடும் சரி நாடாளுமன்றத்தை முடக்குவதால் திமுக அரசோ இல்ல தமிழக மக்களோ அடைய போகும் நன்மை என்ன? அப்போது நீங்கள் சொல்வது போன்று மத்திய அரசோடு கூட்டு வைத்துக் கொண்டு கொள்ளையடிக்க சொல்லுகிறீங்களா? நான் சொல்லல, உங்க செயல்பாடு அப்படி இருக்கும். அதுதான் சொல்லி அங்கே ஏன் எதற்காக நீங்கள் எதிர்ப்பு காட்டில என்ன இதனால் பயணம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கேள்விகளில் நான் சொல்லக்கூடிய பதில் முகாந்திரம் அதுதான். அப்போது அதற்கு சமமாக உரிமையை பேசி வாங்காம நீங்க போராட்டம் பண்ணி முடக்குவதால் உரிமையை பேசி வாங்குவதற்காகத்தான் நாங்கள் போராட்ட களமும் கடந்த முறை எதிர்கட்சியில் ஒன்று கூடி அங்கே முடக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். அதற்கும் கூட செவி சாய்க்காமல், அதற்கு கூட இவர்கள் எதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள், நம்ம வீடு என்ன தவறு, நம் கொள்கையில் என்ன தவறு என்று இவர்கள் அதையெல்லாம் ஆய்வு செய்ய தயாராக இல்லை. நாங்கள் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே குடும்ப அட்டை, இது போன்ற அத்தனையும் இவர்கள் மத்திய அரசு அவருடைய கைப்பாயாக இருக்க வேண்டும். அத்தனை மாநிலங்களும் அதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள். இதற்கு யார் ஒத்து வரவில்லையோ அவர்கள் மீது இது போன்ற கட்டவிழ்த்து விடுங்கள். கைப்பாவையாக இருக்க வேண்டாம். தமிழக மக்களுக்காக உரிமைகளை தைரியமாக சொல்லக்கூடிய அரசாக இருக்கலாமே, அரசு நாங்கள் ஏற்கனவே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு இடம் என்பது போன்ற சுயாட்சி அளவுக்கு போகக்கூடிய நீங்க மத்திய அரசோட ஏன் உங்களுடைய உரிமைகளையும் நன்மைகளையும் கேட்டு வாங்க முடியல? முடக்குவதற்கான வாய்ப்பு பாராளுமன்றத்திலேயே, பத்திரிகையாளர் மன்றத்திலேயே, மக்கள் மன்றத்திலே எத்தனையோ கேள்விகளை தமிழகத்துக்கு மத்திய அரசு இருக்கக்கூடிய எத்தனையோ துரோகங்களை மன்னிக்கணும். துரோகங்களை அத்தனையும் பட்டியலிட்டு வாசித்து விட்டார்கள் இப்போது இருக்கக்கூடிய திமுக அரசு. ஆனாலும் கூட சென்ற முறை மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மேடையில் வைத்துக் கொண்டு கூட இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அத்துணை அம்சங்களையும் அதே பிரதமர் முன்பு தமிழக முதல்வர்கள் பேசினார். அதுக்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்துருச்சு. பேச்சுதான், அது மட்டும் ஒண்ணுமே அதற்கான பலன்கள் இல்லைன்ற மாதிரி தான் அந்த விமர்சனம் எதிர்க்கட்சியில் வைக்கிறார்கள். யார் மீது வைக்க வேண்டும்? எந்த அளவிற்கு தைரியத்தோடு, வீரியத்தோடு, வேகத்தோடு வைத்திருக்கிய மின்சாரம் அவர்கள் பிரதமர் இதெல்லாம் மின்சாரத்தை விட்டு இந்த கட்டண உயர்வுக்கு பிறகு
மின் கட்டண உயர்வுக்கு பிறகு மின்வாரியத்திற்கான கடன்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு மின்வாரியத்திற்கான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு இனி எழுச்சி கொண்டு மிகுந்த புத்துயிரோடு மின் வாரியம் இயங்கும் அப்படின்ற உறுதிமொழியை அதற்கான யுக்தி தான். இவர்கள் 94.41% அந்த ஒரு துறையிலே பெருமான அளவிற்கு பெரும் சதவீதத்திற்கு இவர்கள் அங்கே நட்டத்தை ஏற்படுத்திவிட்டு சென்ற ஆட்சியாளர்கள் இவர்கள் அமைதியாக இருந்து கொண்டு அரசு மீது பழி போட்டு ஆர்ப்பாட்டம் செய்தால் இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அவர்கள் செய்த தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஏதோ திமுக ஏதோ ஆட்சிக்கு வந்த 1.5 வருடத்திலே 100%க்கு 100% அந்த துறையே இவர்கள் நாசம் செய்து விட்டார்கள், நட்டத்தில் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொன்னால் ஒரு நியாயம் இருக்கிறது. அதற்கும் திமுக சம்பந்தம் புள்ளி விவரத்திலே ஒரு ஒரு இன்னொரு தகவல் தேவைப்படுது. சொல்லுங்க ஐயா, இந்த 1.5 வருடத்தில் எவ்வளவு கடன் சுமை வந்தது, அதுக்கு முன்னர் எவ்வளவு இருந்தது? நீங்க மொத்தமா சொல்றீங்க, இப்போ வரைக்கும் 94.6 சில பல கோடிகளை 1 லட்சம் கோடிக்கு நிகரன்ற மாதிரி சொல்றீங்க. இந்த 1.5 வருடத்தில் என்ன இழப்பு ஏற்பட்டது, அதற்கு என்ன காரணம்? தொடர்ந்து நம்முடைய அரங்கத்திற்கு சசிரேகா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இணைகிறார், வரவேற்கிறேன். மேடம் வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டமானது ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தியிருக்குது. இந்த அளவுக்கான கூட்டம் திமுகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்ற பார்வையில் நம்ம முன்வைக்கிறோம். நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? ஆர்ப்பாட்டம் இது கடந்த ஓராண்டாவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இல்லாத திறமையற்ற அரசாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள், ஆனால் பச்சை பொய்யாக முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பது போல நாங்கள் 85% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம்னு சொல்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீட்ல இருந்து 85% இருக்குமோன்ற மாதிரி, இல்லை 85% இல்லையே, 85% இல்லை சரி, உங்கள் கூற்றுப்படி 85% இல்லைன்ற நான் அடிப்படை தேவைகளாக இவங்க முதல்ல ஒரு பெரிய ப்ரொபகண்டாவாக முன்னெடுத்த இந்த கேஸ் மானியம் 100 ரூபாய் தரேன்னு சொன்னது, 1000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை தரேன்னு சொன்னது, அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம்லேருந்து இன்னும் அவர்கள் சொன்ன பெட்ரோல் டீசல் விலை குறைப்பிலேருந்து எதையுமே செய்யவில்லைன்றதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல் சொன்னதையும் தாண்டி சொல்லாததையும் செய்வோம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதைத்தான் இன்னைக்கு செய்துக்கிட்டு இருக்கிறீங்களோன்ற பயம்தான் வருது. நீங்கள் சொன்னதை செய்துட்ருக்காங்க, சொன்னதையும் தாண்டி அதை தான் செய்கிறாங்க. இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு நாங்கள் நடத்தின அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மிகப்பெரிய எழுச்சியை இன்னைக்கு நீங்களே பார்த்துருக்கலாம். இன்னைக்கும் இத்தனைக்கும் சென்னையில் ஆர்ப்பாட்டம் இன்னும் நடைபெறவில்லை, மற்ற மாவட்டங்களிலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எழுச்சியை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு பொதுமக்களும் இதில் வந்து ஆர்ப்பாட்டத்தில்? அதிமுக அமைச்சர் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார், அதாவது மக்கள் வந்து அரசை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தா இப்பவே திமுகவினுடைய ஆட்சி மாற்றப்படும் அப்படின்ற ஒரு கருத்தை ஆணித்தரமா சொல்லியிருந்தார். அதற்கான அது உண்மைதான் சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த கூட்டங்களை நம்ம பார்க்கலாம். மக்களுடைய வருகை அது உணர்த்துதா? அதுதான் நான் சொல்கிறேன், இப்போ அதில் சந்தேகமே உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன் இது வந்து அமைச்சர் சொன்னது நேற்று முந்தா நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து, ஆனால் இன்னைக்கு இந்த மின்கட்டண அறிவிப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஷாக் அடிக்காமலே வந்து ஷாக் அடித்து விடுமோ, இந்த கட்டண அறிவிப்பை பார்க்கும்போது மின்சாரத்தை தொட்டால் தான் ஷாக் அடிக்கும் என்ற நிலை மாதிரி அப்படி தான் இன்னைக்கு இருக்காங்க. இதை தாண்டி இவர்கள் இன்னும் என்னென்ன துறைகளில் எல்லாம் கை வைத்து மக்களுடைய நீங்கள் இதை நீங்கள் சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னா பண்ணலனா பரவாயில்ல சாமி, நீங்கள் எங்களை உயிரோடு விட்டா போதுன்ற நிலைமைக்கு மக்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. அத்தியாவசிய தேவைகள் பொருட்களோட உயர்வு வரைக்கும் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அடுத்தடுத்த வாய்ப்புல எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நீங்க இந்த மின் கட்டண உயர்வு பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அரிசி விட்டுருங்க, தயிர் இன்னைக்கு ஜிஎஸ்டி, இவங்க என்ன சொன்னாங்க, ஒன்றிய அரசோடு ஒன்றாத அரசாக மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு புது பேர் வச்சுங்க, பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களான்ற மாதிரி தான் இவங்களோட நிலைப்பாடு இருந்தது. எதுக்குமே இவங்க இன்னைக்கு நாம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே இவர்கள் அடுத்து பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவார்களோ என்ற அளவுக்கு தான் இவர்களின் நிர்வாகம் கேடுகட்ட சீரற்ற மக்கள் விரோத போக்கை இவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஜிஎஸ்டி சொன்னாங்க, மத்திய அரசு உயர்த்தியதை சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் இதை சொத்து வரி உயர்த்துறோம், மத்திய அரசு உயர்த்த சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் ஏபிபியில் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம், மத்திய அரசு சொன்னதன் அடிப்படையில் ஜிஎஸ்டி போடுறோம்னு சொல்கிறாங்க. சொத்து வரியும் தாண்டி மத்திய அரசு எப்பவுமே ஒரு எஸ்ஓபி வச்சிருக்கும், அது எங்க ஆட்சியில கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியிலும் இருந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், இதை வந்து நீங்க இப்படி பண்ணுங்க, உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி ஈபியா இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது, நீங்க வந்து இந்த மாதிரி ரெண்ட் அதிகம் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒழுங்குமுறைகளை அவங்க சொல்லுவாங்க, ரெகுலேஷன்ஸ் கொடுப்பாங்க, பரிந்துரைகளை கொடுப்பாங்க, ஆனால் அதை எப்படி நிர்வாக திறமையோடு மக்கள் மீது வரிச்சுமையை ஏற்றாமல் மக்களுக்கு அந்த டெய்லி கன்சம்ஷன் மேல அந்த ஈபி போன்ற விஷயங்கள் சேவை துறைகள் எப்படி கையாள மாநில அரசு
அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. சரி, 50 ரூபாய் எதுக்கு ஏத்திருக்கீங்க? 100 யூனிட்லேருந்து 200 யூனிட்டுக்குள்ள 27.50 இருக்கீங்க, 200ல இருந்து 300க்குள்ள நீங்க அப்படியே 72.50. ஏன் இதை மட்டும் சொல்றீங்க? 72.50 50 ரூபாய்க்கு மேல 200ல இருந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 மாசத்துக்கு தான் கணக்கிடு, அதுவே அதுலேயே ஒரு பெரிய பொய் இருக்கிறது. நாங்க மாசத்துக்கு ஒரு முறை நாங்க ரீடிங் எடுப்போம் அப்படின்றத தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தீர்கள். இப்ப கேட்டா மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு, எங்களுக்கு 1000 மின் கணக்கீட்டாளர்கள் தான் இருக்கிறார்கள், எங்களால் அது மாதிரி வந்து மாசத்துக்கு ஒரு தடவை பண்ண முடியாது. அப்ப தெரியும்ல ஏன் கொடுத்தீங்க அந்த வாக்குறுதியை? அப்ப இதுவும் ஒரு பொய் வாக்குறுதி தானே? இப்ப இது அந்த 27.50 மட்டும் சொல்றீங்க, பேசிட்டு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். தயவு செய்து அடுத்தவங்க நேரத்தை நீங்க எடுத்துக்க வேண்டாம், நோட்ஸ் எடுத்துங்க, நம்ம பேசுவோம். உங்க கருத்துக்கு கண்டிப்பான நேரம் ஒதுக்கப்படும். கண்டிப்பா ரொம்ப முக்கியமான டாபிக் இது, கவனிக்க வேண்டிய இடம். குறுக்கீடு இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். 200ல இருந்து 300க்குள்ள 72.50 சொன்னீங்க, 300ல இருந்து 400க்குள்ள 147.50 ரூபாய் எத்தனை சதவீதம் பாருங்க? 400க்கு மேல போச்சுன்னா 27 எங்க, 72.50 எங்க, 147.50 எங்க, அதுக்கப்புறம் 400க்கு மேலே போறவங்களுக்கு ஒரு ஒரு யூனிட். அப்ப ஒரு வார்த்தை வைக்கலாம், நாங்க பணக்காரம் அதிக பட்சமா கன்சியூமேஷன் பண்றவங்க கிட்ட இருந்து தான் வாங்குறோம், பொருள் அவர் இந்த டாரிஃப் மொத்தத்தையும் மின்துறை அமைச்சர் அறிவிச்சார். ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு முன்னாடி நீங்கள் இதை சமர்ப்பித்து மக்கள் கருத்துக்களை கேட்பதற்கு நீங்கள் விட்டுட்டு அதுக்கு பின்னாடிதான் மக்கள் என்ன சொல்கிறார்கள், ஆன்லைன்ல இருந்தாலும் சரி நேரடியாக அவர்கள் குறைகளை சொன்ன பின்னாடி இதை பரிசீலித்து அதன் பிறகுதானே நீங்கள் சொல்லணும். ஆனா மின்துறை அமைச்சர் முந்திரி கொட்ட மாதிரி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் செய்துவிட்டோம், ஆகஸ்ட் 22 வரை 1 வரை நீங்கள் ஆன்லைன்ல இந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணலாம், 22 வரைக்கும் தேதி இருக்கிறது, மின்சார கட்டணம் இந்த அளவுக்கு ஏற்றப்படுகிறது அப்படின்ற டாரிஃப் கொடுத்துட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். சும்மா ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி, அவ்வளவுதான். நீ இதுதான் நடக்க போகுது அடிப்படையில் மிக வசதியானவர்கள் தான் அந்த இடத்துல இருப்பாங்க, நடுத்தரத்திற்கும் மேல் வர்க்கம் தான் சொந்தமா வச்சிருப்பாங்க, மீதி எல்லாரும் அதுல ஒரு வீடு ரூம் 2 ரூம் வாடகை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அவங்க கிட்ட தான் போய் எங்க பிரச்சனை வரும், கிளாஷ் ஆட்டோமேட்டிக்கா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நிறைய கேசஸ் நமக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரும், ஹவுஸ் ஓனருக்கும் இங்க ரெண்ட் இருக்க கூடிய தகராறு வரும். இன்னும் ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லிடுறேன், ஜிஎஸ்டி பத்தி உயர்த்தினாங்க, மத்திய அரசு உயர்த்திருக்கு அவர்கள் மீது பழி போட்டு விட்டு வெட்கமே இல்லாமல் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீர்களே. ஜிஎஸ்டி போட்டாங்க மத்திய அரசு, இப்போ நம்ம ஆவின் பொருட்களை சத்தம் இல்லாமல் நீங்கள் உயர்த்தி விட்டீர்கள். அதுல பாருங்க தயிர் இப்ப எவ்வளவு வேலைன்னா 1 லிட்டர் தயிர் 60 ரூபாய், ஜிஎஸ்டி தயிருக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க, 5% போட்டிருக்காங்க. 5%னா 6 ரூபாயில எவ்வளவு ஆகணும், 3 ரூபாய், 10% 60 ரூபாயில 6, 5% தான் ஜிஎஸ்டி தயிருக்கு அப்படின்னா 3 ரூபாய். அப்ப எவ்வளவு விற்கணும், 1 லிட்டர் தயிர் 63 ரூபாய். ஆனா நீங்க எவ்வளவு உயர்த்திருக்கீங்க, 70 ரூபாய் உயர்த்திருக்கிறீர்கள். அப்ப அந்த 7 ரூபாய்க்கு என்ன கணக்கு,
அது ஜிஎஸ்டி அது இது பகல் கொள்ளையா இல்லையா அது இதே மாதிரி திமுகவுடைய வரியும் சேர்ந்திருக்கு போல தயிருக்கும் நெய்யுக்கும் பாலுக்கும் எல்லாத்துக்குமே கண்டமேனிக்கு விலையேற்றி வைத்திருக்கிறார்கள் ஜிஎஸ்டி என்ற பெயரில் மத்திய அரசு என்ற பெயரில் பகல் கொள்ளையை திமுக அரசு நிர்வாக திறமையற்று இதை நிறைவேற்றி இருக்கிறது இன்றைக்கு கண்கூடாக எப்படி மக்கள் வாழ முடியும் பயம் இல்லாமல் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொலை கொள்ளை மாணவர்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அங்கு லாக்அப் டெத் எக்கச்சக்கமா இருக்கு சட்டம் பாதுகாக்க வேண்டிய சைலேந்திர பாபு அவர்கள் சைக்கிளேந்திர பாபுவாக வீடியோ போட்டுக் கொண்டிருக்கிறார் இவர் விளம்பர பிரியராக சுற்றிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் லட்சணத்தில் மக்கள் எப்படி நம்பி வாழ்வது எந்த அரசை நம்பி வாழ்வது பின்ன ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் குவியாமல் வேறு எதற்கு குவிவார்கள் சரி உங்களுடைய கருத்தா எடுத்துக்கிறேன் திரு கிருஷ்ணசாமி சார் இப்போ இந்த கூட்டம் எதை உணர்த்தது இப்போ ஒரு விலை ஏற்றத்துக்காக எதிர்கட்சி அறிவித்திருக்கும் போராட்டம் ஆனா அதற்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது வேற எதையோ உணர்த்துவது போல இருக்குது உங்களுடைய பார்வையில் என்ன அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய போராட்டம் இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காட்டியிருக்கிறது என்பதை நான் மனதார உணர்கிறேன் ஒரு விமர்சகர் என்ற முறையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மிக விரைவில் முடியப் போகிறதோ என்கிற ஒரு சிக்னலை கொடுப்பதற்காகத்தான் இந்த மக்களுடைய கூட்டம் வந்து ஐந்து வருடங்களுக்கு முன்பேவா ஐந்து வருடங்களுக்கு முன்பே கூட அது முடிவதற்கான ஒரு சிக்னல் தெரிய ஆரம்பித்திருக்கிறது காரணம் என்ன இப்படி எல்லாம் எங்களை பயமுறுத்த முடியாதுன்னு ஒரு பதில் அங்கிருந்து வந்திருக்கு இல்ல அது பயம் என்ன பயமுறுத்த வேண்டி இருக்கிறது மக்களுக்கு விரும்பலன்னா காலி பண்ணிட்டு போக வேண்டியது தானே நீங்க மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளை கைவிக்கிற போது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைகள் செயலாக்கங்கள் அதனுடைய வரி விதிப்புகள் போன்றவை எல்லாமே இது பொய் என்று மக்கள் உணர்ந்து விட்டார்கள் பொற்கால ஆட்சி சார் திராவிட மாடல் ஆட்சின்னு பிரகடனப்படுத்தப்படும் இல்லை 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 அதாவது தேர்தல் சமயத்திலே மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார்கள் அனைத்து கட்சியினருமே எடுத்து சொன்னார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் நடக்கக்கூடாத பல விஷயங்கள் நடக்கும் என்று சொன்னார்கள் அது நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் அந்த 1000 ரூபாயிலே மயங்கிய காரணத்தினாலே இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் வந்து இழப்பீடாகிறது மரியாதைக்குரிய சகோதரி ஈபியில் வரக்கூடிய விஷயங்களை பற்றி சொன்னார்கள் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் பொருத்தக்கூடிய மீட்டருக்கு 60 ரூபாய் மாத வாடகை கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது அதுபோக அந்த ஒரு ஷிஃப்டிங் வந்தால் 100% சார்ஜஸ் அதிகப்படுத்த போகிறாங்க 18,000 இன்ஸ்டல்டு கெப்பாசிட்டி உள்ள தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அதே மாதிரி 14,000 non-conventional எனர்ஜியில் இன்ஸ்டல்டு கெப்பாசிட்டி உள்ள போர்டு எப்படி நஷ்டத்திலே நடக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி காலத்திலே மக்களுக்கு மின்வெட்டே இல்லை உபரி மின்சாரம் இருந்தது பக்கத்து மாநிலங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள் 6,000 மெகாவாட் வந்து மத்திய தொகுப்பிலே இருந்து வந்தாலும் கூட அதை உபரி மாநிலங்கள் உபரியாக மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆக இப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா கரண்ட் கட்டு இருக்கு 20 நேரங்களிலே விவசாயத்திற்கு மின்சாரம் வருகிறது மும்முனை மின்சாரம் விவசாயத்திற்கு இல்லை இவ்வளவு சிக்கல்களை கொண்டு வந்து விட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மையப்புள்ளிவாக இருக்கும் ஒன்னு திரும்ப திரும்ப இவர்கள் பதிய வைக்கிறார்கள் 1 லட்சம் கோடி கடன் அது முந்தைய ஆட்சியால் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாங்க இந்த கருத்து நீங்க எதனும் புள்ளி விவரங்கள் உங்கள்ட்ட இருக்கா அதாவது 1 லட்சம் கோடி அதற்கு வந்து ஆரம்ப காலத்திலே இருந்து வந்த ஜெனரேட்டிங்ல வந்து உற்பத்தி செய்கிற போது ஆகின்ற செலவை காட்டுறாங்க அவங்க ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா நம்மளுடைய பர் யூனிட் ஜென்ரேஷன் வந்து 8 ரூபாய் காட்டுறாங்க மற்ற மாநிலங்களில் வந்து 6 ரூபாய் 5.5, 4.5 இப்படியெல்லாம் வருது ஆக இப்படி இவர்கள் அதிகப்படுத்தி காட்டுவதற்கு காரணமே இந்த மின்சார வெட்டு தான் இந்த மின்சார வெட்டை சரி செய்கிறோம் என்று சொல்லி வெளி மாநிலங்களிலிருந்து நம்ம வாங்குகிறோம் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி விண்டு பவர் வாங்குகிறோம் அப்படின்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி திசை திருப்புவதற்காக செந்தில் பாலாஜியினுடைய ஒரு ஏற்பாடு தான் இது ஏனென்று சொன்னால் இந்த அதிகமாக நிலக்கரி வாங்குவது அதிக விலை கொடுத்து வெளி காற்றாலை அல்லது நான் கன்வென்ஷனல் எனர்ஜி நிலக்கரி அதிக விலை கொடுத்து வாங்குறது அப்படி வாங்குகிற போதே மக்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்த அதாவது பீக் ஹவரில் வாங்கக்கூடியது வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது
அப்போ அந்த கான்செப்டை வச்சு இவங்க வந்து 5 ரூபாய்க்கு வாங்குறது 8 ரூபான்னு வாங்குவாங்க, இப்படி வாங்குறாங்க. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இபியில் என்ன லாஸ் இருக்குதுன்னு அவர் காட்டவே இல்லை. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் வந்து 1.5 லட்சம் கோடி தான் வந்து நஷ்டத்தில் இருந்தது. இப்போ அதை விட அதிகமாக இருக்கு, இப்போவே 1 லட்சம் கோடி தான் மொத்தமாகவே, அவ்வளோதான் மொத்தமே 1 லட்சம் கோடி தான். நீங்கள் இன்ஸ்டல்டு கெப்பாசிட்டி வந்து நம்ம கிட்ட 18,000 மெகாவாட் இருக்குங்க. அதே மாதிரி நான் கன்வென்ஷனல் எனர்ஜிக்கு 14,600 மெகாவாட் நம்ம கிட்ட இன்ஸ்டல்டு கெப்பாசிட்டி இருக்கு. நமக்கு தேவையே 14,000 மெகாவாட்டு தான், பீக் அவரில் 15,000 மெகாவாட்டு சம்மர் சீசனில். அப்படி இருக்கும்போது இவர்கள் இன்ஸ்டல்டு கெப்பாசிட்டியை வந்து ஃபுல் கெப்பாசிட்டிக்கு அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. அது என்ன காரணம்? அங்கே தான் திருட்டுத்தனமே வருது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் ஃபுல் கெப்பாசிட்டி ஓடிச்சு பீக் அவரில் வந்து 15,000 மெகாவாட் வந்தது. அது போக பக்கத்து மாநிலங்களுக்கு நம்ம கொடுத்தோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடியதை இவர்கள் செய்வதில்லை. இவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு விலை ஏற்றுறதுக்கு மத்திய அரசாங்கம் ஜொலிச்சு நாங்கள் ஏற்றணும்னு சொல்றது முழு பொய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டு வரும்போது எதிர்க்கிற, இதை ஏற்றும் போது எதிர்க்க மாட்டாங்கிற, புதிய கல்விக் கொள்கை வரும்போது எதிர்க்கிற, நீங்க வீட்டு வரி உயர்த்துன்னு சொன்னாங்கன்னு சொல்லும் போது எதிர்க்க வேண்டியதானே, ஏன் நீங்கள் அதை செய்யவில்லை? இதைத்தான் இன்றைக்கு கூடியிருக்கிற கூட்டம் காட்டுகிறது. மக்களுடைய அடிப்படை ஆதாரமான அவர்களுக்கு சேவிங்ஸ் இன்னைக்கு கிடையாது. நீங்க ஒரு 100 யூனிட்டுக்கு வந்து 27 ரூபாய் ஏத்துறேன்னு சொல்றீங்க, 60 ரூபாய் மீட்டர் வாடகை. இது வரைக்கும் மீட்டர் வாடகை கிடையாது, இனிமேல் மாதம் வந்து அவர்களுக்கு மாட்டி இருக்கிற மீட்டருக்கு 60 ரூபாய் வாடகை. ஆக இப்படியெல்லாம் நீங்கள் மக்கள் கிட்ட சுரண்டினீர்களானால் ஒரு மறைமுக எப்படி வந்து சேமிப்பை மறைமுக கொள்ளையா இருக்கு, மறைமுக கொள்ளையா இது ஒன்று எடுத்திருக்காங்க. ஆமா, சரி. அந்த கொள்ளையை இன்றைக்கு படம் பிடித்து காட்டியது அதிமுக. சரி, உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன் மேடம். ஒரு டிஜிட்டல் மீட்டர் சொன்னார் சார், அதில் ஒன்றே ஒன்று, டிஜிட்டல் மீட்டரை பொறுத்த வரைக்கும் 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு 60 ரூபாய், 120 ரூபாய் நம்ம கட்டணும். ஸ்மார்ட் மீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா 250 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்குது. இன்னொன்று அறிவிப்பு இன்றைக்கு சாயந்தரம் வந்திருக்கு, அது பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சிங்கிள் அங்கே லைன் அங்கங்கே த்ரீ ஃபேஸ் அவங்களை அந்த சந்து முனைகளில் அந்த மின்சாரத்தை சேமிப்பதற்காக கொடுப்பாங்க பாருங்கள். அதற்கும் மினிமல் பராமரிப்பு கட்டணம் வாடிக்கையாளர்களிடமிருந்தே வசூலிக்கலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். அதையும் சரி, திருமதி ராஜேஸ்வரி பிரியா, இப்போது கரண்ட்டுனால ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு திமுக, ஷாக் அடிச்சிருக்கு. இப்போ மீண்டும் அந்த பவர் மறந்து போயோ இல்லை வேறு ஏதேனும் நினைவில்லாமையோ மறுபடியும் மின்சாரம் ஷாக் அடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கா, இந்த போராட்டம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது தேவையான நேரத்தில் நடத்தப்பட வேண்டிய ஒரு எதிர்கட்சியாக நடத்த வேண்டிய ஒரு போராட்டம் இது. இந்த போராட்டத்துக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறது மக்களுடைய அதிருப்தி, இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தியோட வெளிப்பாடை வெளிப்படையாக நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிற வண்ணம் இது அமைஞ்சிருக்கு. இப்போது நீங்கள் எல்லோரும் தெளிவாக சொல்லிட்டாங்க மின் கட்டண உயர்வு குறித்து எல்லா கட்டணம். இங்கே அடிப்படையாக வந்து அரசாங்கத்தோட நிலை எப்படி இருக்கணும்னா, வருமானத்தை உயர்த்துறதுக்கு, அதாவது மக்களுடைய வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு இதுலெலாம் கவனம் செலுத்தி இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இங்கே விலைவாசியை உயர்த்தணும். அப்படி ஒருவேளை இவங்க விலைவாசியை மட்டுமே உயர்த்திக்கிட்டு போனாங்கன்னா இதோட நிலை என்ன, இதோட எதிரொலிப்பு, அதாவது இதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றங்கள் அதிகமாவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே யார் யாருக்கெல்லாம் இப்போ வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னா, 2 பேருக்கு முக்கியமாக வேலை வாய்ப்பு. ஒன்று அவருடைய மகன் உதயநிதி அவர்களுக்கு, அவருக்கு சிறப்பான வேலை வாய்ப்பு சினிமாவில் அருமையாக, அவருக்கு அன்றாடம் அவருடைய சினிமா வேலைகளில் அவர் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்திட்டுருக்கார். இன்னொன்று போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களுக்கு, ஏன்னா நீங்கள் எந்த செய்தியை பார்த்தாலும் 7 நாட்களுக்குள் 49 பேர் பிடிபட்டனர், 10 நாட்களுக்குள் 119 பேர் பிடிபட்டனர். இப்படி வந்து பிடிபடுறவங்களோட எண்ணிக்கை இவ்வளவு இருக்குன்னா, இன்னும் பிடிபடாதவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு நமக்கு தெரியாது. அப்ப இதற்கு காரணம் இந்த அரசோட இயலாமை, அரசோட நிர்வாகத்திறன் இல்லாம இவர்கள் செயல்பட என்ன பண்ணணும், இங்க குடும்பத்தை ஓட்டியாகணும், செலவுகளை சமாளிச்சாகணும், எல்லாவற்றையுமே சமாளிப்பதற்கு நல்ல மனிதர் கூட, நல்லவர்கள் கூட கள்ளத்தனமான ஒரு தொழிலையோ ஒரு ஏதாவது ஒரு வகையில் ஒரு செகண்ட் ரூட் எடுத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த அரசு உருவாக்குகிறதுங்கிறத நான் மன வருத்தத்தோட பதிவிடுறேன். ஏன்னா நம்ம களத்தில் இருந்து பார்க்குறோம்,
எல்லா எல்லா காலத்திலையும் எந்த இடத்துல எப்படி மக்கள் மாறுறாங்க அப்படிங்கும் போது அவர்கள் தலையில வந்து இவ்வளவு சுமை ஏறும்போது, இப்போ சகோதரி அருமையாக சொன்னாங்க, அதாவது வசதி படைத்தவர்களுக்கான நம்ம உயர்வாக பார்த்தீங்கன்னா அந்த வசதி படைத்தவர்கள் ஒரு வீட்டையோ இரண்டு வீட்டையோ அல்லது ஒரு காலனியோ ஏதோ ஒன்று வாடகைக்கு கொடுக்குறாங்க, மேலே அவங்க குடியிருப்பாங்க, அப்படி இருக்கும். அப்போ அதோட இது வந்து நிச்சயமாக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த வாடகையாகவும் அவங்களோட மின் கட்டணமாகவும் அவங்க தலையில் தான் போய் ஒழுக போகுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. குறிப்பிட்ட ஒரு துறையினுடைய சுமைக்கு கட்டண உயர்வு மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய வகையில் தான் அரசு சிந்திக்குது. இதை வேறு வகையில் மாற்றி ஒரு நிதியமைச்சரோ இல்லை சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சரோ வேறு வகையில் இந்த நிதி பற்றாக்குறையை எப்படி சரி பண்ணலாம், இல்லை ஆக்கப்பூர்வ நடவடிக்கை என்ன, திட்டமிடுதல் ஏதேனும் இருக்கா, இந்த அரசு அதற்கான திறனோடு இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த திறனோடு இல்லை. இப்போ கனிம வளங்களை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வைக்கக்கூடிய பொருளாதார குழுவாக இருக்கட்டும், நிபுணர்கள் வைக்கக்கூடிய கருத்து. ஏன்னா இங்கே டாஸ்மாக் மூலமாக வருமானம் ஈஸியான முறையில் எப்படி ஈட்டுவது அப்படிங்கிறத நோக்கியும், கள்ள வருமானம் எப்படி ஈட்டுறதுங்கிறத நோக்கியும் இது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இந்த அளவுக்கு விற்பனை செய்தாக வேண்டும், இப்போ நியூ இயர்னால் இவ்வளோ சேல்ஸ் ரீச் பண்ணணும், தீபாவளிக்கு இவ்வளோ சேல்ஸ் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து இந்த டாஸ்மாக் துறையை மட்டும் அவங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்த முடியும். நம்ம பேசுகிற இந்த ரெண்டு துறையுமே ஒரே அமைச்சர்கிட்ட தான் இருக்குது, செந்தில் பாலாஜி அவர்களிடம் தான் இருக்குது. அது கணக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா எந்த துறையில் வந்து நல்ல ஊழல் செய்ய முடியும், எந்த துறையில் பணம் ஈட்ட முடியும், எந்த துறையில் வந்து எல்லாமே செய்ய முடியக்கூடிய ஒரு துறையாக தான் செந்தில் பாலாஜி அவர்களை தேர்வு செய்து கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டு துறைகளையுமே அவர் ரொம்ப சீரும் சிறப்புமாக அவங்க எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக மக்கள் தலையில் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அவர் நல்லாவே இருக்கார். மக்கள் எல்லாருமே உணர ஆரம்பிச்சுட்டாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறை அமைச்சரையுமே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு. இன்றைக்கி கல்வி நிறுவனங்களில் தொடர்ச்சியாக பெண் குழந்தைகள் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, தற்கொலைக்கு காரணமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல. சமூக போராளிகள், அரசியல் விமர்சகர்கள், குறிப்பிட்ட நலன் பொதுநலன் சார்ந்த நடிகர்கள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல மேடம். எல்லாருமே வாய் மூடி மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா அவர்களோட சுய லாபத்திற்காக அவங்க வாய் மூடி இருக்காங்க, அதுதான் உண்மை. சென்ற ஆட்சியில் பேசியவர்கள்லாம் இந்த ஆட்சியில் எங்கே போனாங்கன்னே தெரியல. ஏன்னா அவர்களுக்கு சுயலாபம் இருக்குது. சினிமா துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பாட்டு பாடி நான் சமூகத்திற்கு நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லி பாட்டு பாடி, நாங்கள் கூட அந்த நேரத்தில் நினைச்சோம் இவங்கெல்லாம் எளியவர்களுக்கானவர்கள், இப்போ தான் தெரியுது இவங்க எளியவர்களை வந்து பணம் ஈட்டக்கூடியவர்கள். கூட்ட நிகழ்ச்சிகளை ஜஸ்ட் அதட்டி நீங்கள் கம்முன்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதட்டி உட்கார வைக்கிற அளவுக்கான திறன் திமுகவுக்கு வந்துடுச்சு. திமுக அப்படி தான் பண்ணுதுன்ற அது நம்ம அந்த பார்வை நம்ம எப்படி பார்க்கறது? கூட்ட நிகழ்ச்சிகள் கூட வாய்த்தல் அதட்டி மிரட்டி அந்த பகுதிக்கு நாம் போக வேணாம், ஆதாயத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்காங்கல்ல. நாம வெளிப்படையாக பார்த்தோம் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், அவர்களே பண பரிமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டது வெளிப்படையாக வரும்போது இந்த நாடு எதை நோக்கி போகிறதுங்கிறத நம்ம அப்பயே உணர்ந்துட்டோம். கூட்டணி கட்சிகள் முழுவதுமாக தனக்கான இடத்தை பிடிக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு உள்ளாட்சியிலேயோ அல்லது மேலே எம்எல்ஏ தேர்தலையோ எம்பி தேர்தலையோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணுங்கிறத நோக்கி மட்டும்தான் இருக்காங்க தவிர, மற்றபடி மக்களின் நலத்துக்காக இந்த பெண்கள் குறித்து பாருங்க, ஒரு பெண் கூட வெளிப்படையா எந்த வாக்குமூலமுமே கொடுக்கலங்க. எம்பியா இருக்கட்டும், சாதாரண பொறுப்பில் உள்ளவங்களா இருக்கட்டும், யாருமே இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கோ எதிர்கட்சியை சேர்ந்தவங்களோ கூட்டணி கட்சிகளில் உள்ள பெண்மணிகளோ ஒரு பெண்மணி குரல் கொடுக்கல. நான் இங்க வருத்தமா பதிவு செய்யறேன், நீங்க பெண்கள் சமூகத்தில் பொதுவெளியில் வந்து பொதுமக்களுக்காக செயல்பட வந்திருக்கும் போது ஏன் இந்த அளவுக்கு ஒரு கலர் சாயத்தை பூசிக்க என்ன நினைக்கிறீங்க? மிரட்டப்பட்டிருப்பாங்களா, இல்லை அச்சமா, இல்லை திமுக பற்றி விமர்சனம் வைப்பதற்கான தைரியம் இல்லையா, ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? தைரியம் இல்லைன்னு எடுத்துக்கலாம், அது ஒரு கருத்தா எடுத்து முந்தைய சம்பவங்களை அவங்க ஒப்பிட்டு பாக்குறாங்க, நமக்கு ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. நிச்சயமாக தனக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற இடத்துல எல்லாருமே பயப்படுறாங்க. இப்ப நானே பேசுறேன்னா என்னோட பேச்சுக்கு கீழே 4 கமெண்ட் பாத்தீங்கன்னா, பாதுகாப்பாக இருங்கள், உண்மையை உரக்க சொன்னால் பாதுகாப்பாக இருங்கள். ஏன்னா இந்த ஆட்சி குறித்த விமர்சனம் அவர்களுடைய ரவுடிசம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அடிப்படையா தெரிஞ்சிருக்கு. அதனால பயமும் ஒரு காரணமாக இருக்கலாம், சுயலாபமும் பயமும் சேர்ந்துதான் இந்த பெண்கள் யூடியூப்ல இந்த வீடியோக்கு கீழே இந்த மாதிரியான பதிவுகள் வருதுன்னு சொல்றேன். ஆமா, நான் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து பேசிய ஒரு வீடியோல எனக்கு அதிகமான கமெண்ட் வந்ததே வெளிப்படையாக உண்மையை நீங்க பகிரங்கமா புகாரா கொடுக்கலாமே. இத புகாரா கொடுத்து என்ன பண்ண முடியும் உங்களை? நம்ம வந்து இதை நான் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கிறத வெளிப்படுத்த போலீஸ் எடுக்குமா முதல்ல அதை பாருங்க. சரி, இதை விட ஒண்ணுங்க, இது மக்கள்கிட்ட சென்றடையும். நீங்க சொன்ன கருத்து மக்கள்கிட்ட சென்றடையும் நிச்சயமாக. ஏன்னா இங்க எல்லாருக்குமே பயம் வந்து அதிகமாக திமுக ஆட்சியில் இருக்குன்னா ஏன்னா ஏதாவது பண்ணி போன இதிலேயே நம்ம பேசணும். காவல்துறை முழுவதுமாக அங்கே உள்ள மாவட்ட செயலாளர் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்கு. எந்த வழக்கை எடுக்கணும், எந்த வழக்கை எடுக்கக்கூடாது, எதை பதிய வைக்கணும், அதாவது பதியவே முடியலங்க. இங்க வழக்கை கொண்டு போய் கொடுத்து வழக்கு எடுத்துக்க இன்னைக்கு காலையில வரைக்கும் எஃப்ஐஆரோ சிஎஸ்ஆரோ போட முடியல. எஃப்ஐஆர் போடுறதுக்கு இன்னைக்கு காலையில 16 நாளா ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்றோம், ஆனா இன்றுதான் அது முடிஞ்சிருக்கு, எஃப்ஐஆர் போடன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நிர்வாணமாக ஒருத்தன் வாக்கிங் போற பெண்மணியின் பின்னாடி வந்து அவங்களை தோல்ல தட்டி அவங்களை பாலியல் சிண்டல் செய்துட்டு போயிருக்கான். நான் வசிக்கக்கூடிய பகுதியில்
இதை எடுத்துட்டு போய் 16 நாளா எஃப்ஐஆர் கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கா. என்ன காரணம்? அந்த அந்த நபருக்கு பின்புலம் என்ன? கவுண்டிங்ல வரக்கூடாதான். இது மாதிரியான குற்றங்கள் நடைபெறுகிறது. சட்ட ஒழுங்கு சரியில்லாம இந்த மாதிரி. ஏன்னா எங்கேயுமே கேமரா இல்ல. தேர்ந்தெடுத்து தான் வழக்கு பதியப்படுது. தேர்ந்தெடுத்து வழக்குகள் பதிய வச்சு மக்களை முழுமையாக ஏமாற்றக்கூடிய அரசாக இருக்கு. இல்லை எல்லாமே குறிப்பிட்டாங்க. சகோதரர் சொன்னாரு, இந்த அளவு சென்றாட்சி இழப்பு, சென்றாட்சி இழப்பு ஏற்படுத்தி தெரிஞ்சுதானே நீங்க தேர்தல் அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணீங்க. அதை மட்டும் அதுக்கு பதிலே அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது நீங்க எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து எந்த துறை எந்த நிலையில இருக்குன்னு பார்த்து தான் நீங்க எழுதணும். நீங்க அப்படியே ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கு இல்லையா? ஒவ்வொரு வார்த்தையும் வலிமையானது. நீங்க என்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்களோ அதுக்கு அப்படியே தலைகீழாக நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு பெண் கனிமொழி அவர்கள் கூட மது குறித்து பேச மாட்டேங்கிறாங்க. கட்டண உயர்வு ஒரு பக்கம் பார்த்தாலுமே கொடுக்கப்பட்டிருந்த நல்ல திட்டங்கள் கூட நிறுத்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த நிதி எங்க போச்சுன்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படும். ஆமா, நல்ல நம்ம தொடர்ந்து பேசுவோம் மேடம். அதிமுக ஆட்சியில இருந்த நிறைய நல்ல திட்டங்களை அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கு. பாதியிலே நிறுத்திட்டாங்க. அதுல அதுக்கெல்லாம் மக்கள் வந்து பதில் சொல்லுவாங்க, வெயிட் பண்றாங்க. திரு ஜிஜி, ஆட்சியில இருக்கோம், 5 வருஷத்துக்கு எதுவுமே இன்னும் நடக்காது, 5 வருடங்கள் நம்ம தான் அப்படின்ற ஒரு ஆணவம் ஆட்சியில தெரிகிறதோ அப்படின்றது பட்டவர்த்தனமா தெரியுது. கட்டண உயர்வு, அதற்காக மத்திய அரசை குற்றம் சாட்டுவது, அந்த கட்டண உயர்வுலையும் பல மறைமுகமான உயர்வுகள், மீட்டருக்கு ரெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் வருது. இது பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும். திமுக அரசு மறுபடியும் தவறளித்து கரண்ட்ல ஷாக் அடிக்க போகுதோன்ற ஒரு கேள்வி எழுது. உங்களுடைய பார்வை சார். அது மீட்டருக்கு உயர்வு என்று அதிகாரப்பூர்வமாக வராத ஒரு தகவல். மற்ற அந்த உயர்வு வராதுன்னு சொல்றீங்களா? தகவல். அது மட்டுமல்ல, அதிலேயும் இவர்களே அந்த பொய் குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய அந்த நபரின் கீழே ஒரு வரியில் எழுதுகிறார்கள். நான் மாலை மலர் ஆன்லைன் அந்த பத்திரிகை கூட பார்த்தேன். சொந்தமாக சொந்தமாக மீட்டர் பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்கிறீங்க? இந்த சொல்லுவதெல்லாம் மீட்டர் வாடகை உயர்வாதி அவர்களை பரிந்துரைப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக யாரும் அதை பற்றி ஆளும் தரப்பில் பேசவில்லை. முக்கியமாக அந்த மீட்டரை சொந்தமாக வாங்கி வைத்துவிட்டால் அதற்கு வாடகை இல்லை என்று இவர்களே அந்த ஒரு வரியை வைக்கிறார்கள். சரி, அது ஒரு பொறுமை இருக்கட்டும். ஜிஎஸ்டி பற்றி சகோதரி சசிரேகா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏதோ மத்திய அரசு ஜிஎஸ்டி கொண்டு வந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் அந்த வரி இருக்கிறது, இது ஏதோ திமுக அதன் வைத்து கொண்டு ஏதோ தவறுகள் செய்வது போன்ற ஒரு தோரணை சொல்லுகிறார். அத்துணை தரப்பு மக்களுக்கும் இந்தியா முழுக்க தெரியும், இந்த ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்து 500,000 கோடிகள் சிறு குறு பெரு வணிகங்கள்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, எத்தனை தொழிற்சாலையில் மூடி இருக்கிறார்கள். பணத்தை மத்திய அரசு என்ன சார் பண்ணுது? ஒரு விளையாட்டை விளையாடி ஆளும் கட்சிக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறாங்களா? ஆமாம், பொது ரிலையன்ஸ் கம்பெனி இருக்கிறது, அவருடைய அண்ணன் வழக்கு தொடுக்கலாம். அது அவருடைய அண்ணனுக்கு 30,000 கோடிக்கு வங்கி கடன் கொடுக்கிறார்கள். அந்த தொழிற்சாலை நட்டம் இழந்து விட்டதுன்னு சொல்லி தம்பிக்கு 5,000 கோடிக்கு கொடுக்கிறார்கள். இதில் இதிலே தெரிந்து கொள்ள இது ஒரு கண்மூடித்தனமான ஒரு மோடி மஸ்தான் வேலை. ஜிஎஸ்டி கவுன்சில் கிராமத்திலே சொல்லுவார்கள், ஜிஎஸ்டி கவுன்சில்ல இந்த உணவுப் பொருட்கள் குறிப்பிட்ட உணவுப் பொருட்களோட பெயரை குறிப்பிட்டு இதெல்லாம் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள வரல, இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடணும்னு சொல்லி பரிந்துரை பண்ணது மாநில அரசுகள். மாநில அரசுகள் ஜிஎஸ்டி கவுன்சில பரிந்துரை பண்றாங்க, அதன் பிறகுதான் மத்திய அரசு பரிசீலிச்சு அதை கொண்டு வரதா பாஜக தரப்பு வாதமா? இல்ல, அவர்கள் சொல்லுவார்கள் 1000 கட்டுக்கதைகளே. சரி, இவர்கள் மதிப்புக்குரிய மீண்டும் சகோதரி சசிகலா அவருடைய பேச்சுக்கு வருகிறேன். அவர் சொல்லுகிறார், சட்டம் ஒழுங்கு முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இழந்து விட்டது நம்பிக்கை சொல்லுகிறார். அமைதி பூங்காவா இருக்கின்றீங்களா? சென்ற ஆட்சியிலே இந்த குட்கா ஊழல் பிரச்சனை எப்படியெல்லாம் வந்தது, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன் சொல்லுகிறேன். அப்போது எப்படி தலை தூக்கி நிமிர்ந்தது இந்த சென்ற ஆட்சியாளர் செய்த அந்த அமைச்சர் செய்த ஊழல்? குட்கா கிடைத்து தமிழகம் கிடைத்துக் கொண்டது தமிழகம் இன்னைக்கு கஞ்சா ஆறு ஓடுதுன்னு, அது அது எதிர்க்கட்சியுடைய சரியான ஒரு வார்த்தை நான் சொல்ல வருகிறேன் சார். தினமும் கைப்பற்றப்படும் சார், கிலோ இங்கே பயிர் பண்றாங்க சார். ஆட்சியிலே இங்கே பயிர் அந்த கடத்தப்படுறது போய் சார், என்ன கடத்தப்படுறது போய் பயிர் கூடாது நீங்க கட்டிலேருங்க. இப்ப என்னுடைய பேசுங்க. அப்ப சென்ற ஆட்சியிலே தொடர்ந்து இருந்த அந்த விசமிகளை இந்த ஆட்சியில களை எடுக்கிறாரு, அதுதான் கைது நடைபெறுது. இதை வைத்துக் கொண்டு தவறான இதற்கும் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களா? அதில் ருத்ர தாண்டவம் ஆடிய அவர்களை கண்டுதான் இப்போது அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த சட்ட ஒழுங்கை பற்றி வருகிறேன். அப்ப சென்ற ஆட்சியில இருந்த அமைச்சர்கள், அந்த முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் செய்த ஊழலினால் மதிப்பிற்குரிய டிஜிபி டி கே ராஜேந்திரன் அவர்கள் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார். காரணம், அவர் தான் டிஜிபியாக இருந்தார்.
அப்ப இப்போது இருக்கக்கூடிய மதிப்புரிய சைலேந்திர பாபு ஜிஜி பத்தி இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசக்கூடிய நோட் நடவடிக்கைப்படுது இவர் அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறாரா இவர் நடவடிக்கை எடுத்தாலே அந்த ஆபரேஷன் 2.0 தேவையில்லை பங்கு இருக்குது என்று தான் சிபிஐ விடும் அங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதை தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்ப அதற்கு மூச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது இவர்கள் அமைச்சர் அந்த துறையில் ஊழல் செய்துவிட்டு சட்ட ஒழுங்கு மாத்தினீங்க யாரு ஆசியம்மாள் உளவுத்துறை ஐஜியா இருந்த ஆசியம்மாள் எதுக்கு மாத்தினீங்க ஒரு துறையில சரிவர இயங்கவில்லை என்று சொன்னாலும் மாத்தி தான் செய்ய வேண்டும் ஏன்னா கள்ள குற்றம் முறையில இருக்கு நடப்பது திராவிட மாடல் ஆச்சு நடப்பது திராவிட மாடல் ஆச்சு பேச விடணும் சரி அங்க இருக்கிற கள்ளக்குறிச்சி விவகாரத்திலே துரித நடவடிக்கை எடுக்காமல் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தின வகையில் மெத்தனை போக்கு கடைபிடித்தின் காரணமாக அப்போது உளவுத்துறை அதிகாரி மெத்தனை போக்கு கடைபிடி கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரி 10 முறை உளவுத்துறையினுடைய தகவல் சம்பந்தப்பட்ட அது எப்போது அதிகாரிகளுக்கு போயிருக்கு துறையிலிருந்து மாற்றிவிட்ட பிறகுதான் அந்த அவர் சொல்லுகிறார் ஏன் அப்போது இருந்த துறையில் இருந்த போது சொன்னாரா மாற்றம் செய்து விட்டு தான் குற்றச்சாட்டு வைக்கிறார் இது அரசு மீது தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது இவர் சொல்லுகிறார் குற்றச்சாட்டுகள் எல்லாமே அப்படித்தானா சார் இதுமே நடக்கலன்றீங்களா கள்ளக்குறிச்சி விவகாரத்திலே தாமதமாக நடவடிக்கை எடுத்தின் விளைவாகத்தான் அந்த கலவரம் அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் அதில் முதல்வர் எங்கிருந்து மருத்துவமனையில் இருந்து கொண்டு தன்னுடைய வருத்தை தெரிவித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் தலைப்புக்கு வந்துருவோம் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்றேன் அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பணம் வாங்கியதாக குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லை நிரூபிக்கவே முடியாது விஞ்ஞான ஊழல் அப்படிங்கற பேர் தான் திமுக ஒரு சில அதிகாரிகளை கீழ்மட்ட அதிகாரிகளை ஏவி விட்டு கலங்கம் ஏற்படுத்த வேண்டும் சென்று போய் முடியும் உற்பத்தி வந்து 15,000 மெகாவாட் இருந்தாலும் கூட தமிழகத்துக்கு இருந்தாலும் கூட அதை தமிழக அரசு இப்போ பெறல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது ஏன் நிலக்கரி உற்பத்தி தான் அது ஊக்குவிக்குதுன்ற மாதிரி மீண்டும் சொல்லுகிறேன் சென்ற ஆட்சியிலே இவர்கள் அந்த மின்சார துறையில் எந்த விதமான துரித நடவடிக்கையோ எந்த விதமான முகாந்திரத்தை வைத்து மக்களுடைய பணி அவர்கள் செய்யவில்லை இதுதான் அதே 2006-2014 திமுக மின்வெட்டு செய்யப்பட்டது என்று அனைவரும் சொன்னார்கள் ஆனால் அப்போதுதான் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ள வைக்கக்கூடிய வகையில் உற்பத்தி செய்தார் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலே தான் ஒரே ஒரு மின்வெட்டு நிகழ்ந்தது மின்சார கட்டணம் உயர்வை பற்றி மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் நீங்கள் சொல்லிச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க நான் மட்டும் சொல்லலை சார் உண்மை அதுதான் சரி உண்மை அதுதான் மின்சார பயணிட்டுக்கான அந்த மின் அளவீட்டு மீட்டருக்கான கட்டணம் யாரு அதுவும் மத்திய அரசு ஒருவேளை வந்தால் நீங்க வரான்னு சொல்லிட்டீங்க ஒருவேளை வந்தால் அந்த பரிந்துரையும் மத்திய அரசின் பரிந்துரையா கொஞ்சம் விளக்கி படு பாதாளத்திலே இருக்கக்கூடிய இந்த துறையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அங்கங்கே ஒரு சில மாற்றங்களை செய்வது இயல்பாக வச்சிருந்தால் ஆனால் அது அதிக அதிகாரப்பூர்வமாக இன்னும் அவர்கள் யாரும் சொல்லவில்லை போய் குற்றச்சாட்டில் முன்வைத்து அரசின் மீது பழி போட வேண்டும் என்று அங்கங்கே சமூக வலைத்தளங்கள் அதாவது எதிர்கட்சிக்கு ஆதரவு இருக்கக்கூடிய செய்தித்தாள்கள் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் திரு கிருஷ்ணசாமி சார் இப்போ இந்த மின் கட்டண உயர்வு இந்த மறைமுக கட்டணம் எதிர்பார்க்கக்கூடிய மின் உயர்வு கட்டணம் இதெல்லாம் வந்ததுன்னா மின்சாரத்துறை மீண்டெழுந்து 100,000 கோடி கடன் அடிச்சு அது லாபத்தில் இயங்கக்கூடிய துறையாக மாறிடும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சார் இது அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் மிகச்சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த இதே மின்சாரத்துறை தான் இதே ஊழியர்கள் தான் நீங்கள் நிர்வாக திறமை என்பது மனிதனுக்கு மனிதன் வேறுபடும் அதில் நீங்கள் இப்போ செந்தில் பாலாஜியை பற்றி கரூரில் இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது என்ன மாதிரி புகழுரைகளை வழங்கினார் என்பது உலகறியும் புனிதப்படுத்தப்பட்டார் சார் புனிதப்படுத்தப்பட்டார் அதான் உலக அறியும் அப்படிப்பட்ட ஒரு புனித வாட்டிகன்லேயே புனித ஜலம் பெற்ற அந்த மனிதர் நாங்கள் வந்து அதிமுக சொல்லுது நாங்கள் 100 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொன்னோம் ஒரு சிறந்த அரசாங்கமாக இருக்குமானால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருதக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்குமானால் அதை 100-200 மாற்றிருக்க வேண்டாமா
கொரோனா காலத்துல மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் மக்கள் தலை தானே வரும், சுமையா மாறும், நிதி சுமையா மாறும், பற்றாக்குறையா மாறும். அது அரசு அப்படி ஒரு பெரும்போக்கா யோசிச்சிருக்கலாம் இல்லைங்களா? இல்ல, நீங்க 18,000 இன்ஸ்டால்டு கெபாசிட்டி, நான் கன்வென்ஷனல் 16,000 மெகாவாட் இன்ஸ்டால்டு கெபாசிட்டி, திரும்ப திரும்ப அதை நீங்க வந்து அதை மக்களுக்கு தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு திறமையுள்ள இபியில திறமையற்ற மந்திரியும் திறமையற்ற முதலமைச்சரும் இருந்தா அமைச்சர் மாத்தனா சரியா போயிருங்களா? நிச்சயமாக முடியும். ஏன் தங்கமணினால முடிய முடிஞ்சதை இவரால செய்ய முடியல? திமுக இந்த துறையை யாருக்கு தரலாம்? உதயநிதிக்கு தரலாமா? உதயநிதி தான் ஃபிட்டஸ்ட் பர்சன். ஆமா, அவரு மீட் எடுத்துட்டு வரீங்க? ஆமா, நிச்சயமா மீட் எடுப்பாரு. சினிமா துறைக்கெல்லாம் இலவச மின்சாரம் கொடுப்பாரு. சரி, நன்றாக இருக்கும். ஒரு அரசியல் விமர்சகர் அமர்ந்து கொண்டு தொடர்ந்து அதிமுக உறுப்பினர் அட்டி தன்னுடைய சட்டப்பையில வைத்துக் கொண்டிருப்பது போன்ற இவர்கள் குற்றச்சாட்டு அள்ளி வீசுற பொய்யான குற்றச்சாட்டு என்று சொன்னால் நாளை முதல் தயவு கொண்டு மக்கள் பார்வையில் சொல்லிடுறேன். அரசியல் அரசியல் விமர்சன போர்வையிலே இது போன்ற ஒரு தல பட்சமா பேசி அவருடைய உள்ள கணக்கிலே தயவு கொண்டு இது போன்ற அவப்பெயர் ஏற்படுத்த வேணாம். பணிவான வேண்டுகோள் பேச்சும் அது போல மற்ற சேனல்கள் நீங்க அது விடுங்க. அவர் என்ன அதிமுக ஆதரவு போடுங்க. சரி, நான் சொல்றது கேளுங்க. அதாவதுங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நல்லது செய்தால் நல்லதுன்னு சொல்றோம். லேப்டாப் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அதெல்லாம் இன்னைக்கு இல்லையே. இல்ல, நீங்க இதை விட மேல கொடுத்திருந்தீங்கன்னா திமுக உயர்ந்ததுன்னு பேசுவோம், பேசத்தானே செய்வோம். ஏதோ இவர்கள் செய்வது போன்று அதுதான். அங்கே 1,000 ரூபாய் அந்த பெண்மணிக்கு கொடுக்கிறார்கள். அவர் படித்து விட்டு வருவதற்கான கல்விக்கு மிகப்பெரிய ஒரு ஊந்து சக்திய பாதுகாப்பு இருக்கும் என்று அந்த இதை தடை செய்யப்பட்ட போதே அதற்கான மாற்று வகையை சொல்லி நடைமுறை படித்தனால தங்கத்தின் ஆலகாலையுடைய பயணம் 1,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய பயணம் நீங்க சமமா வைக்கிறீங்களா? குறைஞ்சபட்சம் 18 வருடங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த படிப்பை முடித்து விட்டு ஒரு திருமணம் ஆகுவதற்கு இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு 18 வருஷம் கழிச்சு கொடுக்க போறதில்ல சார். இப்ப யாருக்கு திருமணம் ஆகுதோ அவங்களுக்கு தான் கொடுக்க போறீங்க. திருமதி சசிரேகா, இறுதி கருத்து சுருக்கமா இந்த போராட்டம் குறித்து. சுருக்கமானு வேற சொல்லிட்டீங்க. திமுக சகோதரர் வந்து தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்தாரு. மன்னிக்கணும், ஒரு லேமேன் மாதிரியான கருத்துக்களை இங்கே பதிவு செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்கூடாது. நீங்கள் ஒரு வார்த்தையை பதிவு செய்த மக்கள் பார்க்கிறார்கள், இதில் எது தரம் தாழ்ந்த வார்த்தை, எது தவறான வார்த்தை, மக்கள் பதில் சொல்லட்டும். ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாதிரி பதிவு பண்றது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப இவர் என்ன வேணா சொல்வார், மற்றவர்கள் அமைதியா உட்கார்ந்திருக்கலாம். அவருடைய மரியாதையை அவர் சொல்றாரு. இல்ல, எப்படி இல்ல, போலீஸ் துறை என்னவாக இருக்கிறது இன்னைக்கு? 7-8 மணி நேரம் சரி, அந்த 3 நாள் 12-ஆம் தேதியில இருந்து 16-ஆம் தேதி வரைக்கும் அந்த தேதிகளை கூட விட்டுருங்க. 17-ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 7-8 மணி நேரம் தொடர்ந்து அங்கே கன்னியாமூர்ல கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. சமூக விரோத கும்பல் உள்ளே புகுந்து ஸ்கூல்ல எரிக்கிறதுல இருந்து அத்தனை அட்டகாசங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். போலீஸ் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இதற்கு தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார்? இவர் வந்து ஊழலை பற்றியும் குட்காவை பற்றியும் போதைப் பொருட்கள் இன்னைக்கு நடமாடுதுங்க. 300 கிலோ கஞ்சா, 300 கிலோ போதைப் பொருட்கள் புதுக்கோட்டையில் பறிமுதல் செய்யப்பட்டது, வேலூரில் பறிமுதல் செய்யப்பட்டது என்று டெய்லி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஊழலை பற்றி இவர் பேசுகிறார், குட்காவை பற்றி எல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள். 2G பற்றி 1,75,000 கோடி இவர்கள் இதை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? சிபிஐ விசாரணை என்றாலே என்ன அடிப்படையில் இவர் அமைச்சர் ஊழல் செய்தார் என்று இதை எப்படி எல்லாம் பதிவு செய்வது? இவர் லேமன் சொல்லாம வேற எப்படி சொல்ல முடியும்? எந்தவித ஆதாரமும் இல்லாமல் எப்படி பேசுவார்கள்? இவங்க முதலமைச்சர் காவல்துறை தலைவராக இருந்து கொண்டு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் செஸ் விளையாடிக் கொண்டிருக்கிறார். விளம்பர படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இறுதி கருத்து ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அமைச்சர் சொல்லியிருக்கார் இந்த மின்துறை ஒரு லட்சத்து
9700 கோடி ரூபாய் கடன் என்று மின்துறை அமைச்சரே சொல்லி இருக்கிறார். வெள்ளை அறிக்கையில ஒண்ணு, இந்த வருஷம் தாண்டி ஒண்ணு, முதல்ல ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட், அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட். அதானிடம் 25 ஆண்டு காலத்திற்கு சோலார் பவரை 7 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார்கள். அது 3 ரூபாயிலிருந்து 4 ரூபாய், 4 ரூபாய் 50 பைசாக்கு ராஜஸ்தான், ஆந்திரா, மத்திய பிரதேசம் இன்றைக்கும் வாங்கி கொண்டிருக்கிறது. இன்னொன்னு, 7 ரூபாய் 10 பைசா கொடுத்து இவர்கள் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? இதை தாண்டி 25 ஆண்டு காலம் அதானி கார்பரேட், மோடி அரசு, மோடி அரசின் பங்காளி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, மத்திய அரசு எதிர்க்கிறோம் என்று சொல்கிறீர்களே, எதற்காக 25 ஆண்டு காலம் ஒப்பந்தம் போட்டீர்கள்? 3 ரூபாய் 10 பைசாவுக்கு வாங்க வேண்டியதை டெண்டர் கொடுத்தாலும் மாநிலங்கள் வாங்கும் போது 7 ரூபாய் அங்கே ஊழல் தானே? அப்ப இதையெல்லாம் பண்ணா மின்துறை எப்படி நிமிரும்? உங்களுக்கு 2 நிமிஷம் கொடுங்க. நன்றி மேடம். இறுதி கருத்து சுருக்கமா, அதாவது ஒரு அரசு வந்து மக்களுக்கானதா இருக்கணும். எதிர்ப்பு அரசியலையும் காழ்ப்புணர்ச்சி அரசியலையும் வச்சுக்கிட்டு மத்திய அரசோட நாங்க யாருக்கு எதிர்ப்பு, அதாவது பாஜகவுக்கு எதிரானவர்கள் நாங்க அப்படிங்கிற பிம்பத்தை வச்சுதான் எங்களால அரசியல் பண்ண முடியும். அந்த அரசியல் பண்ணி தான் அவங்க வந்திருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதற்காக நீங்க மக்களை பாதிப்படைய செய்யாதீங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் வைக்கிறேன். இது வந்து ஆவின் போன்ற பால் பொருட்கள்லாம் கர்நாடகாவில், குஜராத்ல எல்லாம் விலையேற்றம்லாம் இல்லைங்க, இங்கதான் விலையேற்றம் இருக்கு. அப்ப மத்திய அரசோட நீங்க கொஞ்சம் இணைந்து செயல்பட்டால்தான் மக்களுக்கான அரசாக மாற முடியுங்கிறத நீங்க உணர்ந்து செயல்படணுங்கிறத நான் வலியுறுத்த விரும்புறேன். சார் கிருஷ்ணசாமி சார், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் சொன்னார், மின்சார உயர்வை பார்த்தால் நெஞ்சிலே மின்சாரம் பாய்கிறது மாதிரி என்று சொன்னார். இப்பொழுது அதைத்தான் மக்கள் தெரிந்து கொண்டார்கள், இன்றைக்கு கூட்டம் கூடுகிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு போலீசுடைய நிர்வாகம் எப்படி இருக்குது பாருங்கள். திருவள்ளூரிலே ஒரு பள்ளி மாணவி தற்கொலை, விழுப்புரத்திலே பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சருடைய கல்லூரியிலே 2வது மாடியிலே இருந்து ஒரு பெண் கீழே விழுந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு சட்டம் ஒழுங்கும் இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, போலீஸ் சைக்கிளே போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஜீப்பு மற்ற காரெல்லாம் எதுக்கு? ஆக இன்றைக்கு தமிழகத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் அழிந்து போயிருக்கிறது, பாதுகாப்பும் இல்லை. அதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடே குலுங்கி இருக்கிறது. மக்களே ஒன்று திரண்டிருக்கிறார்கள், பொதுமக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். அதிமுக 1.5 கோடி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் இன்றைக்கு தேர்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு முதலமைச்சர் 16 மணி நேரம் உழைக்கிறார் என்று சொன்னார். அதற்காகவும் நான் அரசியல் விமர்சகர் என்ற முறையில் அவருக்கு பாராட்டு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் சினிமா ஷூட்டிங்கோ அல்லது செஸ் விளையாட்டோ எல்லாம் விளையாடுவதற்கு இது நேரம் அல்ல. மக்களுடைய பாதுகாப்பு நேரம் இல்ல. திருவள்ளூரில் நடந்த மப்பேடு கிராமத்தில் நடந்த இந்த விஷயம் உடனுக்குடன் அந்த மாவட்டத்தில் ஐஜி, அந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் மற்றும் ஆர்டிஓ அனைவரும் அங்கே சென்று ஆய்வுகள் மேற்கொண்டு மர்ம மரணம் என்று அங்கே வழக்கை பதிவு செய்து 1 மணி நேரத்தில் தீர்வு எட்டியிருக்கிறார்கள். மர்மத்தை கண்டுபிடிக்க எப்படி இவர் ஏதோ திருமணம் செல்லவில்லை, காவல்துறை பார்க்கும் போது இந்த மரணம் கருத்து வைக்கலாமா? நன்றி. ஆக ஒரே நிமிஷம், எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுல பொய்யான ஊழல் குற்றச்சாட்டு சேற்றுவாரி திமுக மது பூசினாலும் மக்கள் அரசு பக்கம் தான் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பார்த்தாலும் யாரும் இங்கே விருதுநர்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி. உரிமை குரல் நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள் நியூஸ் ஜேவுடன். நன்றி.